அரக்கோணம் அருகேயுள்ள சோகனூர் கிராமத்தில் தலித் இளைஞர்கள் இருவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து கும்பகோணத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரக்கோணம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட சோகனூர் கிராம காலனியைச் சேர்ந்தவர் அர்ஜுனன், செம்பேடு காலனியைச் சேர்ந்தவர் சூர்யா நண்பர்களான இருவரும் அண்மையில் கௌதம் நகர் பகுதியில் 10 பேர் அடங்கிய கும்பலால் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டனர். மேலும் 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த படுகொலைகளை செய்தவர்கள் அனைவரையும் உடனடியாக கைது செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் தலித் இளைஞர்களை படுகொலை செய்தவர்களை கைது செய்ய வேண்டும், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் படுகாயமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், தலித் மக்கள் மீது சாதி ரீதியாக தொடர்ந்து நடைபெறும் படுகொலைகளை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கும்பகோணம் காந்தி பூங்கா முன்பு விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட பொருளாளர் இரா உறவழகன் தலைமையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் முல்லை வளவன், மண்டல செயலாளர் விவேகானந்தன் உள்ளிட்ட திரளான விடுதலை சிறுத்தை கட்சியினர் கலந்து கொண்டனர். தடுப்பு சட்டத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய்.